நான் வந்து பர்சனலா இன்டர்மிட் ஃபாஸ்டிங் தான் ரொம்ப நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதோட ரிசல்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஸோ நான் வந்து இன்னைக்கு இந்த வீலாக்ல நான் இன்டர்மிட் ஃபாஸ்டிங்ல என்ன நல்லா சாப்பிட்றேன், நான் இன்டர்மிட் ஃபாஸ்டிங்க நான் இந்த மாதிரி கொண்டு போறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லா வந்து கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்க வந்து இன்டர்மிட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம இன்டர்மிட் ஃபாஸ்டிங் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், இன்டர்மிட் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது எந்த மாதிரி நம்ம சாப்பிடணுன்ற ஐடியா உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். ஓகே, வாட்டர் வந்து நான் வந்து ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து இந்த காப்பர் ஜக்கில் வந்து ஊற்றி வச்சிருவேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக வாட்டர் வந்து இந்த காப்பர் ஜக்கில் வந்து இருக்கும். எந்திரிச்ச உடனே வந்து வாய் மட்டும் கொப்பளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் வந்து குடிச்சிருவேன். என்னோட இன்டர்மிட் ஃபாஸ்டிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11 to 7. நான் வந்து 11 o'clockலேருந்து 7 o'clock வரைக்கும் தான் என்னோட மீல்ஸ் எல்லாமே நான் வந்து சாப்பிடுவேன். நான் இருக்கிறது வந்து 16:8 இன்டர்மிட் ஃபாஸ்டிங். 16 மணி நேரம் நான் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன், 8 hoursல நான் வந்து சாப்பிடுவேன். அந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் டைத்துல நான் வந்து தண்ணி குடிச்சுக்கலாம், பிளாக் காஃபி குடிச்சுக்கலாம், கிரீன் டீ வந்து குடிச்சுக்கலாம், இது மூணு மட்டும் குடிச்சுக்குவேன். மீத அந்த 8 hours அந்த சாப்பிட்ற விண்டோவில் எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதெல்லாமே அந்த 8 hoursல தான் சாப்பிடுவேன். மீத 16 hoursல நான் சொன்ன அந்த மூணு பொருளை தவிர வேறு எதுவுமே நான் வந்து சாப்பிட மாட்டேன். ஸ்மூத்தி தான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மூத்தி வந்து ஃபர்ஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 1 hour பிஃபோர் 10 முந்திரி பருப்பு எடுத்து 1/2 glass வாட்டர் வந்து ஊற வச்சிருந்தேன், அதை இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். முந்திரி பருப்பில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்தி ஃபேட்ஸ் வந்து இருக்குது. நம்ம எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிற ஃபுட்டில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி மேக் ஷூர் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறனால முந்திரி பருப்பில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஹெல்தி ஃபேட்ஸ் வந்து கிடைக்க போகுது. எடுத்து ஒரு 7 to 10 பாலக்கீரையோட இலை, நல்லா பெரிய இலையாக ஒரு 7 to 10 பாலக்கீரையோட இலை வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் சின்ன சின்ன இலையை எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து வெறும் இலையை மட்டும் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாலக்கீரையில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அயன் சத்து, கால்சியம், ப்ரோட்டீன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இருக்குது. ஸோ இதையும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றது மூலயமா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்தது வந்து சியா சீட். இதில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட், அதுக்கடுத்து ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து 1 spoon வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்தது இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட். இதுலேயும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இதுவும் வந்து 1 spoon வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சின்னமன் பவுடர். சின்னமன் பவுடர் வந்து நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான நார்மல் பட்டையை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 1/2 spoon வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்வீட்காக வந்து டேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் அதில் வந்து 3 dates வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பேர் வந்து ஸ்வீட் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்க, அவங்க வந்து 1 dates மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் எப்பவுமே ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், அதனால் வந்து 3 dates வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் மேக்ஸிமம் 3 datesக்கு மேலே வந்து ஆட் பண்ண வேணாம். ஸோ அப்புறம் கலரிஸ் லெவல் வந்து ரொம்ப ஹை ஆயிரும், நமக்கு அது வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க சீடு எடுத்துகிட்டு வெறும் டேட்ஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பனானா வந்து ஆட் பண்ணுறேன். பாலக்கீரையும் பனானையும் இப்போ சேரும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து இதில் வந்து நேச்சுரல் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், வேணும்னா ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து 1 spoon வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்மூத்திக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை இப்போ நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி உங்களுக்கு எடுத்துகிட்டு கொண்டு வந்து காட்டுறேன். கொஞ்சோண்டு தண்ணி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு திங், அது நான் அந்த பாலக்கீரை வந்து பெரிய பெரிய இலையாக போட்டிருப்பேன். உங்களுக்கு ஸ்மூத்தினும் டபுள் தி டைம் டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா பேபி பாலக் வந்து போடுங்க. அதாவது பாலக்கீரை இலை வந்து சின்ன சின்ன இலையாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்து போடுங்க. நீங்கள் வந்து இந்த ரைட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி இந்த ஸ்மூத்தி தான் பிடிக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் என்னால் சாப்பிடலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ஸ்மூத்தி தான் பிடிச்சிருக்கோம். ஸோ இது மேக்ஸிமம் ஒரு 2.5 hours வந்து உங்களுக்கு வந்து பசி வந்து தாங்கும். அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பிடிச்சது ஒரே ஒரு கிளாஸ் ஆஃப் ஸ்மூத்தி தான். ஸோ இப்போ நான் வந்து லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லஞ்ச் வந்து இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லஞ்சுக்கு வந்து ப்ரௌன் ரைஸில் சாம்பார் சாதம் வந்து செய்ய போகிறோம். நான் வந்து ப்ரௌன் ரைஸும் துவரம் பருப்பும் ரெண்டுமே எடுத்து நல்லா கழுவி வந்து வச்சுருக்கேன். இது எந்த அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அளவு கிளாஸில் வந்து 1/4 glass வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து எடுத்தேன், 1/4 glass வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து 1 glass அளவுக்கு ரெண்டுமே சேர்ந்து டோட்டலாக வந்து எடுத்திருக்கேன். அப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். இந்த கிளாஸ் 1 glass தானே ஃபுல்லாக எடுத்தேன். இப்போ இதுக்கு தண்ணி வந்து இதே அளவு கிளாஸில் மொத்தம் 3 glass வந்து ஊற்றணும். ஸோ இது 1 glass வந்து எடுத்திருக்கனால 3 glass தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன்.
ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். இது ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு, இந்து உப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா நார்மல் உப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ஆன்லைனில் இல்லாட்டி சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்குது. ஹிமாலயன் பிங்க் சால்ட், இந்து உப்பு அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ப்ரௌன் ரைஸ்க்கு தேவையான பொருள் வந்து இது மட்டும்தான். இப்போ நான் இது மூடி போட்டு கேஸில் வந்து வச்சுருக்கேன். மொத்தம் 7 விசில் வந்து வரட்டும். கேஸ் ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக தான் வந்து வச்சுருக்கேன். ஃபுல்லே வச்சு மொத்தம் 7 விசில் வரட்டும். ஏன்னா ப்ரௌன் ரைஸும் ஆகட்டும் துவரம் பருப்பும் ஆகட்டும் ரெண்டுமே குக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து லேட் ஆகும். ஸோ அதனால் 7 விசில் வந்து வரணும். சப்போஸ் நீங்கள் ப்ரௌன் ரைஸும் துவரம் பருப்பும் ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 விசில் வந்து விட்டால் போதும். நான் ஊற வைக்கல, அதனால் மொத்தம் 7 விசில் வரட்டும். 7 விசில் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ரௌன் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஃபிஷ் வந்து லைக் மசாலா போட்டு நான் வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு. என்ன மசாலா வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன மசாலா தோணுதோ அந்த மசாலா வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுறது மட்டும் நம்ம வந்து ஸ்பேலோ ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். அதாவது ரொம்ப ஆயில் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றி ஸ்பேலோ ஃப்ரை வந்து பண்ண போகிறோம். இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரௌன் ரைஸ்லையும் ஒரு ஸ்பூன் கூட ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், அது வந்து நமக்கு டயட்டுக்கு எந்த ப்ராப்ளமே ஆகவே ஆகாது. நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் மட்டும் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. எதுனாச்சும் செக்கெண்ணெய் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 7 விசில் வந்துருச்சு, தம்மும் வந்து அடங்கிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த பதத்தில் தான் வந்துருக்கணும் கரெக்டாக சாம்பார் ரைஸு. ரைஸும் வந்து குக் ஆயிருக்கு, அதே மாதிரி பருப்பும் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆயிருக்கு. கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோர் வந்து ப்ரௌன் ரைஸ் வைக்கும்போது ஊற வச்சுருந்தேன். சும்மா கொஞ்சோன்னு புளி தான் எடுத்து ஊற வச்சுருந்தேன், ரொம்ப இல்லை. அந்த புளி வந்து இப்போ கரைச்சி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். புளி வேணும்னு நினைக்கிறவங்க எலுமிச்சம்பழ ஜூஸ், லைம் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஹாஃப் ஸ்பூன் வந்து தேசி கீ வந்து ஆட் பண்ணுறேன். பியூர் கீயாக பார்த்து ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீயில் இருக்க ஹெல்தி ஃபேட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நம்ம எந்த ஆயிலுமே வந்து சேர்க்கலை. ஸோ அந்த ஹாஃப் ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த சாம்பார் ரைஸோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ப்ரௌன் ரைஸில் சாம்பார் ரைஸ் வந்து கரெக்டான பதத்தில் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப வந்து கெட்டியாக வந்து இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றது வந்து கஷ்டமாக இருக்கும். சாம்பார் ரைஸ் வந்து கரெக்டாக இந்த பதத்தில் தான் வந்து இருக்கணும். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையும் வந்து இன்னொரு கேஸில் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷுக்கு பதிலாக சிக்கன் ஃப்ரை எடுத்துக்கலாம், மட்டன் எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்னீர் எடுத்துக்கலாம், சோயா சங்க் எடுத்துக்கலாம், மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. ஆனால் மேக் ஷுர் இந்த தொட்டுக்கிறது வந்து கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் காஃப், இது ஹை ப்ரோட்டீனோட செய்தும் வந்து ஒரு பெர்ஃபெக்டான லஞ்சாக நமக்கு வந்து இருக்கும். ஓகே, லஞ்ச் வந்து முடிச்சிச்சு. ரொம்பவே டேஸ்டா சூப்பரா வந்து இருந்துச்சு. டெய்லி ப்ரௌன் ரைஸ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, நீங்க வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம், மில்லட் ரைஸ் எடுத்துக்கலாம், சம்பா கோதுமை ரவை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். டைம் இப்போ வந்து 4:30 இது வந்து ஃப்ரூட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உங்களோட ஏரியால அந்த சீசன்ல உங்களுக்கு என்ன சீசனல் ஃப்ரூட் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. நான் வந்து இன்னைக்கு எனக்கு இங்கே வந்து ஆரஞ்சு வந்து கிடச்சிச்சு. இது வந்து ஆரஞ்சு சீசன் டைம். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஆரஞ்சு வந்து சாப்பிட்றேன். டின்னருக்கு வந்து நம்ம ஒரு ஃபேட் கட்டர் சூப்பும் ஃபேட் கட்டர் ஜூஸும் தான் வந்து குடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சூப்புக்கு வந்து தேவையான பொருள் எல்லாமே வந்து சொல்லிடுறேன். அது குவாட்டர் கேபேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது ஒரு சின்ன தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, ஹாஃப் கேப்சிகம் கொடை மிளகா வந்து ஹாஃப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். லைக் சூப்புக்கு வந்து மேலே இது பண்ணுறதுக்காக லைம் ஜூஸு, அதுக்கடுத்து கொஞ்சம் உங்கள் உரப்புக்கு எவ்வளோ வேணுமோ அது அளவுக்கு பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஹிமாலயன் பிங்க் சால்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து எடுத்து வச்சிருந்தோம்ல, அது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 1 மினிட்க்கு ஆனியன் வந்து இதில் நல்லா கொஞ்சம் வேகட்டும். நான் கேபேஜ் வந்து எடுத்து வச்சிருந்தேன், அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். அதை இப்போ இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கேபேஜும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் வரைக்கி அந்த வெங்காயமும் இதையும் சேர்த்து லைட்டாக வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இந்து உப்பு, நான் வந்து இந்து உப்பில் கல் உப்பு தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிடுறேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது எப்பயுமே நார்மல் உப்பை காட்டணும், ஹிமாலயன் பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ அது நம்ம உடம்புல இருக்க வாட்டர் ரிட்டன்ஷன் எல்லாத்தையுமே நமக்கு வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஃப் மீடியம் சைஸ் கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணுறேன். மேலாப்பில் பெப்பர் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் 250 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி மூடி வச்சுட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வேகட்டும். கேஸ் ஃப்ளேம் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஸ்லோவில் வச்சு தான் இது வந்து இந்த சூப் வந்து குக் பண்ணணும். ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் இதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே அப்படியே அந்த சூப்பில் ஃபில்லுமே போய் இறங்கியிருக்கும். நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஃபில்லுமே போய் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 15 மினிட்ஸ்க்கு இது அப்படி வந்து இந்த சூப் வந்து அப்படியே ரெடியாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து வெயிட் லாஸ் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஃபேட் கட் ட்ரிங்க்கு தேவையானது வந்து பைனாப்பிள், ஒரு சின்ன ஸ்லைஸ் பைனாப்பிள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள் வந்து நமக்கு எல்லா சீசன்லையுமே ரொம்ப ஈஸியாகவே வந்து கிடைக்கும். அதே மாதிரி பைனாப்பிள் வந்து வெரி லோ இன் கலோரிஸ், அதே மாதிரி ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஃப்ரூட்டு. அதுமாதிரி பைனாப்பிள் வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபேட் கட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு எல்லாத்தையுமே கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் பைனாப்பிள் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்லைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி குக்கும்பர், குக்கும்பர் வந்து நான் வந்து ஸ்மால் சைஸ் குக்கும்பர் வந்து ஒரு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஆர்கானிக் குக்கும்பர். நீங்கள் வந்து எந்த குக்கும்பர் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த வெள்ளரிக்காய் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் பெரிய சைஸ் குக்கும்பர் எடுக்கிறீங்கன்னா ஹாஃப் குக்கும்பர் வந்து எடுத்துக்கோங்க. நான் ஸ்மால் சைஸ்ன்றாலும் ஒரு ஃபுல் குக்கும்பர் வந்து எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த ஜூஸில் இந்த குக்கும்பர் வந்து தோலோட தான் போகிற போகிறோம். ஸோ நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஜிஞ்சர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் வந்து இந்த ஜூஸில் போட்டு குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டை குறைக்கிறதுக்கு நமக்கு இன்னும் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து இந்த பைனாப்பிள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 1 இன்ச் ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து குக்கும்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 150 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரிங்கை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறதில்லை. ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைக்கிற அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து லைம் ஜூஸ் வந்து ஒரு 5 to 6 drops வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ இந்த ஃபேட் கட்டர் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த டயத்தில் நமக்கு சூப்பும் வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கும். வாங்க, சூப் வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சான்னு சொல்லி பார்க்கலாம். சூப் இப்போ வந்து ரெடி ஆயிருக்கும். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வெஜிடபிளோட ஃப்ளேவர் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் தண்ணி கம்மியாக இருக்கனால நீங்கள் ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப் சாப்பிடும்போது. ஓகே, இதை நீங்கள் அப்படியே இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் சூப்பும் ரெடி ஆயிடுச்சு, ஃபேட் கட்டர் ஜூஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் என்னோட டின்னர். நான் ஃபஸ்ட்டு வந்து சூப் வந்து வந்து குடிச்சிடுவேன். இந்த சூப் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக 7 o'clock வந்து கரெக்டாக இந்த ஃபேட் கட்டர் ஜூஸ் வந்து குடிப்பேன். ஸோ 7 o'clock அடுத்து நான் எந்த ஃபுட்மே வந்து சாப்பிட மாட்டேன். என்னோட ஃபாஸ்டிங் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ 7 o'clock அடுத்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி எதிர க்ரீன் டீ அப்படி இல்லாட்டினா வாட்டர் மட்டும் குடிச்சுக்குவேன். 7 o'clock மேலே நான் பிளாக் டீ ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா பிளாக் டீல வந்து கஃபைன் இருக்குது. ஸோ டீப் ஸ்லீப் வந்து போக விடாது. ஸோ அதனால் பிளாக் டீ வந்து நான் 7 o'clock மேலே, ஈவினிங் 7 o'clock மேலே நான் வந்து எடுக்க மாட்டேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்காங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.